இந்த ஒரு வாரத்தில் என்னை நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணாங்க, வேரியஸ் ரீசன்ஸ்க்காக அப்ரோச் பண்ணாங்க. ஸோ எதுக்காக அப்ரோச் பண்ணாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிவிட்டு அதிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், அஸ் எ க்ரியேட்டராக நீங்கள் என்ன இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் எடுத்து சொல்கிறேன். அது இல்லாமல் எந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா ஏர்ன் பண்ணலாம், எந்த மாதிரி சேனலுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது, ரெஸ்பான்ஸ் அதிகம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒன் வீக்கில் நடந்த அப்டேட்ஸ் சொல்லிடுறேன். சவுதியிலேருந்து ஒரு லேடி கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டிலருந்தே ஒர்க் பண்ணுறதுக்காக என்கிட்ட ஐடியாஸ் கேட்டிருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக ஒரு யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. லெஸ் தென் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அந்த சேனலுக்கு. ஆனால் அவங்க நல்லா டேலண்டடாக நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் வெறும் ஆடியோ மட்டும் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க? ஏங்க நீங்கள் வெறும் ஆடியோ மட்டும் வச்சு பண்ணுறீங்க, நீங்கள் வீடியோவாகவும் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு வந்து வீடியோவாக பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை, அதுதான் உண்மை. ஆடியோ அப்படின்னா ஈஸியாக பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்பொழுதுமே வந்து நீங்கள் ஆடியோவாக பண்ணுறத விட வீடியோவாக பண்ணுறப்ப உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ரெஸ்பான்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க, அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 20,000 வியூஸ் வந்துருச்சு. அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு 30,000 வியூஸ் வந்துருச்சு. இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க, 50,000 வியூஸ் வந்துருச்சு. அப்படி ஆவரேஜாக 20,000 வியூவாவது நீங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கலாம் ஒரு வீடியோவாக பண்ணுறப்ப. இல்லை எனக்கு 5,000 வியூ தான் வருதுன்னா ஆவரேஜாக 5,000 வியூன்னு சொல்லிக்கலாம். பட் ஆடியோ அப்படின்றப்ப சில வீடியோஸ், சில அந்த ஆடியோ வச்சு நம்ம வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நேச்சர் ஆஃப் வீடியோஸ்க்கு சில இது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் தரும், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம்னு. ஆனால் அடுத்த வீடியோவே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4,000 வியூ, 300 வியூ அந்த மாதிரியெல்லாம் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா பெட்டர் நீங்கள் வந்து ஒரு விஷுவல் ஃபார்ம்லேயே கொடுங்க, அதுதான் ஒரு லாங் டேர்முக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதை உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன். அது இல்லாமல் நேற்று கூட ஒரு பையன் ஃபோன் பண்ணியிருந்தான், சேனல் சொல்லலாமான்னு தெரில. ஸோ அவர் வந்து பாண்டிச்சேரி சைடு ஃபிஷிங் சேனல் வச்சுருக்கிறாரு, அதில் அவருக்கு வந்து நல்ல ஒரு பிரேக் த்ரூ அடைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். அதில் அவருக்கு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தது. ஃபேஸ்புக்கில் மானிட்டைசேஷன் ரிலேட்டடாக எங்கக்கிட்ட கேள்விகள் கேட்டார். அப்போ அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தேன், அவர் இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணார், என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியெல்லாம். அப்போ நிறைய தகவல்கள் அவர்கிட்டருந்து கிடச்சிது, ஐடியாஸ் கிடச்சிது. அப்புறம் ஹலோ டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஹலோ டீமில் அவங்க வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, க்ரியேட்டர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி அந்த ஈவெண்ட்டை நடத்தணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன். இது இல்லாமல் சென்னையிலேருந்து ஒரு லேடி கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட உங்கள் ஆஃபீஸில் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, எங்களுக்கு சேலரியெல்லாம் எதுவும் வேணாம், நான் வந்து வேலை செய்கிறேன், எங்களுக்கு அந்த வாய்ப்பு தாங்க அப்படின்னாங்க. நம்ம ஆஃபீஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்பேஸ் வைஸாக ரொம்ப லிமிட்டட் ஆஃபீஸ் தான், இங்கே வந்து பெரிய ஸ்பேஸ் கிடைக்காது. ஏற்கனவே இருக்கிற ஸ்பேஸ்லேயே ஒரு 18 கிரியேட்டர்ஸ் நம்ம ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒன் ஆஃப் த ஹேப்பனிங் ஆஃபீஸ்ன்னு கூட சொல்லுவேன், அஸ் எ க்ரியேட்டராக ஒரு க்ரியேட்டருக்கு இது வந்து ஹேப்பனிங் ஆஃபீஸ். சரி, இருந்தாலும் அவங்களோட அன்பான ரெக்வஸ்ட்டை என்னால் மறக்க முடியல, ஸோ வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அவங்க சென்னையில் இருந்தாலும் அவங்களோட நேட்டிவ் வந்து தேனி சைடு, ஸோ அவங்க இங்கே வந்து கற்றுக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் நிறைய கால்ஸ் வந்தது, லைக் யூடியூப் சம்மந்தமாக டவுட்ஸு, அப்புறம் எந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், நான் இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குமா. அப்புறம் நிறைய சேனல்ஸ் வந்து வாங்கி விற்றோம், விற்றும் வாங்கினோம் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா சில சேனல்ஸை நாங்கள் விற்றுட்டோம், சில சேனல்ஸை வாங்கினோம், சில சேனல்ஸ் வந்து சம்மந்தப்பட்ட நபருக்கு, சரியான நபருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணோம். அந்த மாதிரி வாங்கின சேனலை வந்து எங்களோட தேவைக்கு ஏற்றபடி அதை வந்து நேம் சேஞ்ச் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன், எனி பர்டிகுலர் வீடியோவில் அது ஒரு அதிலேருந்து எங்களுக்கு ஏதாவது லேர்னிங்ஸ் கிடைக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, கம்மிங் பேக் டு டாபிக், எந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், இல்லை அதிகமாக சம்பாதிக்கலாம். ஏன்னா சில சேனல்ஸை வச்சு சில பேர் கோடிக்கணக்கில் கூட சம்பாதிக்கிறாங்க.
ஸோ எந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை எனக்கு எந்த மாதிரி சேனல் ஷூட் ஆகும், அதுதான் நிறைய பேரோட கேள்வியாக இருந்தது. ஸோ அதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுவோம். முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃப்ரேம்டு ஐடியாஸ் இருந்தது. உதாரணத்துக்கு சினிமேட்டிக்காக இருக்கணும், ரொம்ப காமெடி இருக்கணும், நகைச்சுவை இருக்கணும், அந்த மாதிரி சேனல் தான் வந்து அதிக பேருக்கு ரீச் ஆகும், அந்த மாதிரி சேனல் வந்து அதிக பேர் வந்து அதை ஷேர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சேனல்ஸை வந்து வீடியோஸை வந்து அதிக பேர் வந்து ஷேர் பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஏர்னிங்ஸ் கிடைக்கும், இல்லை நம்ம ப்ராப்ளம் ஆகலாம் அப்படின்லாம் நிறைய பேருக்கு ஐடியாஸ் இருந்தது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தவிடுபடி ஆக்கிற மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். எந்த சேனல் ஆரம்பித்தாலும், எந்த மாதிரி ஆரம்பித்தாலும் அதுக்கு மார்க்கெட் இருக்குது, அதுக்குன்னு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் நீங்கள் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு உங்களோட பிஸ்னஸ்ஸவே ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கொண்டு வரப்போ உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். அதாவது பிஸ்னஸ்ஸவே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறது வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதில் ஒரு ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கும், அதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆன்லைன்லேயும் உங்களுக்கு ஒரு இன்கம் வரும், டைரக்ட் பிஸ்னஸும் செம்மையாக பூஸ்ட் ஆகும். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு திங் வந்து உங்களுடைய பிஸ்னஸ்ஸவே நீங்கள் வந்து ஆன்லைனில் கொண்டு வரலாம். உங்களுடைய பிஸ்னஸை தவிர்த்துட்டு இங்கே வந்து ஒரு கிரியேட்டராக வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு டெய்லராக இருக்கலாம், இல்லை நீங்கள் சமையல் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை ட்ராவலராக இருக்கலாம், இல்லை நீங்கள் மேக்ஸ் டீச்சராக இருக்கலாம், பெயிண்டராக இருக்கலாம், இல்லை கடலில் ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏன்னா ஃபிஷிங் நான் சொன்னேன் இல்லையா, நேற்று கூட ஒரு ஃபிஷிங் சேனல் பையன் வந்து என்கிட்ட பேசினானே, அவன்லாம் மாதம் 400,000 சம்பாதிக்கிறான் ஃபிஷ்ஷஸை வந்து வீடியோ எடுத்து போட்டு, அந்த மாதிரி ஃபிஷ்ஷிங்கை வீடியோ எடுத்து போட்டு அவனும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி அப்புறம் இது தான் அவனுக்கு செட் ஆச்சு. ஸோ செட் ஆகிறது முடிய நம்மளுக்கு அது மேலே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும், இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. ஆனால் ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் நான் சொல்கிறது. அதனால் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம், அதில் நீங்கள் எப்படி யூனிக்கு உங்களுடைய தனித்துவம் என்ன அப்படின்றத உணர்ந்து பண்ணுங்கள். உங்களால் அதை லாங் டேர்மில் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நான் என்ன தான் ஐடியாஸ் கொடுத்தாலும் நான் உருப்படியாக பண்ணுற சேனல்னு பார்த்தீங்கன்னா அடடா கிரியேட்டர்ஸ், இந்த சேனல் தான் என்னுடைய வேலை, கிரியேட்டர்ஸ்க்கு ஐடியாஸ் கொடுக்கறது. ஏன்னா நான் அந்த மாதிரி தொழிலில் தான் இருக்கேன். எங்களை சுற்றி ஒரு 20 கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க பண்ணுறத பார்க்குறோம். சில பேருக்கு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுது, சில பேர் அவ்வளோ உழைப்பு போடுறாங்க ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் ஷேர் பண்ணுறேன். அதுக்காக நான் சொல்கிறதையும் நீங்கள் வேதவாக்காக எடுத்துக்க வேணாம். இது வந்து ஒரு ஐடியா. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சேனல் இந்த மாதிரி ஆரம்பித்தா தான் கிளிக் ஆகும் அப்படின்ற ஒரு பிம்பத்தெல்லாம் உடச்சிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணணும், நீங்கள் உங்களோட யூஸருக்கு பெனிஃபிஷியலாக ஏதாவது பண்ணணும். உங்களுக்கு மட்டுமே பிடிச்ச விஷயமாக மட்டும் இருந்துடக்கூடாது, உங்களோட யூஸருக்கு வேல்யூ ஆட் பண்ணணும், உங்களோட யூஸரோட இது மேம்படணும், வாழ்வாதாரம் மேம்படணும், உங்களோட யூஸரோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் மேம்படணும். அந்த மாதிரி உங்களுடைய விஷயங்களை நீங்கள் கன்வே பண்ணுற மாதிரி எந்த சேனலாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் அது பண்ணலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ லிமிட் பண்ணிக்காதீங்க. ட்ராவலிங் பண்ணால் தான் நல்ல ஏர்னிங்ஸ் வரும், இல்லை குக்கிங் பண்ணால் தான் நல்ல ஏர்னிங்ஸ் வரும், இல்லை இந்த மாதிரி சினிமேட்டிக்காக பண்ணால் தான் நம்மளால் ஏர்னிங்ஸ் வரும், பாப்புலர் ஆகலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தவே நீங்கள் கொண்டு வரலாம், இது ரூல் நம்பர் 2. ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1 என்ன பேசினேனே மறந்துட்டேன், சரி ஓகே அது பிரச்சனை இல்லை, நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 3 என்னென்னா, லாங்குவேஜ்டு பேஸ்டு கண்டென்ட் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு வரையறை இருக்கும், அதுக்குன்னு ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதில் நம்ம என்ன தான் நல்லா பண்ணாலுமே அதில் ஏர்னிங்ஸ், டைரக்ட் ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம் கம்பேர்டு டு லாங்குவேஜ் இண்டிபெண்ட், அதாவது லாங்குவேஜ் சார்ந்து இல்லாத வீடியோஸ்க்கு. பட் உங்களோட ஸ்ட்ரென்த் எதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய பலமே நீங்கள் பேசுகிறது தான் அப்படின்னா நீங்கள் லாங்குவேஜை வச்சே போங்க. இல்லை எனக்கு ஒழுங்காகவே பேச தெரியாது ஆனால் எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்னா, இட் இஸ் பெட்டர் தட் நீங்கள் லாங்குவேஜ் பேசி தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஃபிஷிங்க்கெல்லாம் வந்து பேசணுன்னே அவசியம் இல்லை. குக்கிங்க்கு வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி கலக்கிக்கிட்டு இருக்கிறாரு, அது மாதிரி நிறைய சேனல்ஸ் இப்போ பண்ணுறாங்க பேசாமல். பேசியும் சில சேனல்ஸ் வந்து பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அவங்க பேசுகிறதுனாலேயே நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணுறாங்க. அவங்க வந்து பேசுகிறவங்க வந்து வெரி குட் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க. அவங்க சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேர் அதை செய்கிற அளவுக்கு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டெய்லர் ப்ரோ. டெய்லர் ப்ரோ அப்படின்றவர் வந்து தையல் சார்ந்த சேனல் வச்சுருக்கிறாரு. அவரை நம்ம தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ அவர் டெய்லரிங் சம்மந்தமாக நிறைய டிப்ஸு, அவர் என்ன அவருடைய பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரோ அதெல்லாம் சொல்ல சொல்ல அது கூட நிறைய பேர் வந்து கனெக்ட் பண்ணி இப்போ அவரோட சேர்ந்து தச்சுட்டு இருக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல் டெய்லராக மாறி இருக்கிறாங்க அவருடைய டிப்ஸை கேட்டு. இது முழுக்க முழுக்க காரணம் அவர் அவரை செய்கிற வித செய்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார். ஸோ அதை பார்த்தும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் எதுன்னு பார்த்துட்டு அதை எப்படி கன்வே பண்ண முடியும்னு பாருங்கள். சில பேர் பேசினா தான் கன்வே பண்ண முடியும், சில பேர் பேசாமையே கன்வே பண்ண முடியும், கன்வே பண்ணலாம். பேசாமையே கன்வே பண்ணுற விஷயத்துக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ரீச் இருக்கும், பட் பேசி கன்வே பண்ணுறதுக்கு ஒரு ரீஜினல் லிமிடேஷன் இருக்கும். பட் இதை விட இது பெஸ்ட்டு, அதை விட இது பெஸ்ட்டுன்னெலாம் இல்லை. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எதை என்ஜாய் பண்ணுறீங்கன்றது தான் பெஸ்ட்டு. அப்படின்னா தான் அதை வந்து லாங் டேர்மில் பண்ண முடியும். இல்லைனா ரெண்டு வீடியோ பண்ணுவோம், அதிலே வந்து கண் மொழியெல்லாம் பிதுங்கிரும், ஏன்டா அதை பண்ணுன்ற மாதிரி ஆயிரும். இல்லை சக்ஸஸே கிடைச்சாலும் அந்த சக்ஸஸை நம்மளால் தக்க வச்சுக்க முடியாது. அதனால் லாங் டேர்மில் உங்களால் எது கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். பேசி பண்ணுங்கள், பேசாமல் பண்ணுங்கள். ரெண்டுக்குமே அதுக்குரிய ப்ளஸ் அண்டு மைனஸ் இருக்குது. அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி ஸ்டடி பண்ணி நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம குறிப்பாக பேசும் அந்த டாபிக் வந்து எதில் எனக்கு அதிக ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஏர்னிங்ஸ் அப்படின்றது வந்து டைரக்ட் ஏர்னிங்ஸ், இன்டைரக்ட் ஏர்னிங்ஸ்னு ரெண்டு விதமாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். யூடியூப்பில் மட்டும் வரது அப்படின்னா பேசாமல் பண்ணுற வீடியோக்கு தான். ஏன்னா அதாவது ஒரு லாங்குவேஜில் லிமிட் பண்ணாத வீடியோஸ் தான் அதிக ஏர்னிங்ஸ் வரும். அது வந்து டைரக்ட் ஏர்னிங்ஸ். பட் இன்டைரக்ட் ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேசுகிற வீடியோவுக்கு அந்த யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் வரும். அதனால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட்டே போதுமா இல்லை இன்டைரக்ட் பெனிஃபிட்டும் வேணுமா அப்படின்றது. எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் நாட் அபவுட் ரெவன்யூ மட்டும் கிடையாது, நம்ம அதை என்ஜாய் பண்ணோமா அப்படின்றது தான் பேசும். ஸோ நம்ம என்ன தான் சம்பாரித்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னாலே அது வந்து ஐ வோன்ட் ரெக்கமெண்ட் தட். ஓகே, ஒரு சில தேவைக்காக கொஞ்ச நாள் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்மளுடைய உண்மை முகம் வெளிப்பட்டுரும் இல்லையா, அது மாதிரி தானா. ஸோ நீங்கள் வந்து பேசியும் பண்ணலாம், பேசாமையும் பண்ணலாம். உங்களோட ரெவன்யூ நீட்ஸ்க்காக சில விஷயங்கள் பண்ணலாம், பட் அது பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன தேவையோ அதை பண்ணுங்கள். இந்த சமுதாயத்துக்கு, இந்த மக்களுக்கு, இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு இதை நான் சொல்லி முடிக்கிறேன். அதிகமாக சம்பாதிக்கிற சில சேனல்ஸு அப்படின்னா நிறைய இருக்குது. நான் ஆக்சுவலாக என்ன தான் எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் தெரிஞ்சாலுமே அதை வந்து ஓப்பனாக சொல்ல எனக்கு தயக்கமாக இருக்குது, ஏன்னா அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல. அது இல்லாமல் யூடியூப் பாலிசி படி சில நேரம் சில சேனல்ஸோட ரெவன்யூஸ், அதாவது சேனல் ரெவன்யூ ஓப்பனாக காட்டுறதும் அகெயின்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் அப்படி தான் நான் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ டெய்லர் ப்ரோ சேனல் வந்து லாங்குவேஜ் சேனல், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, அதில் ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்குது இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி தான் லாங்குவேஜ் அல்லாத சேனல்ஸும் சில சேனல்ஸ் இருக்குது, அதில் எந்த வீடியோ போட்டாலும் வைரல் ஆகுற அளவுக்கு இருக்குது, அதில் டைரக்ட் ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி யூடியூப், ஃபேஸ்புக் இதில் மட்டும் ஏர்ன் பண்ணாலே போதும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து லாங்குவேஜ் அல்லாத ஒரு இதே ட்ரை பண்ணுங்கள். லாங்குவேஜ் அல்லாத இதுக்கு சில ஐடியாஸ் சொல்லுங்கள் அப்படின்னா உட் ஒர்க்ஸை வச்சு சில விஷயங்கள் பண்ணலாம், பெயிண்ட்ஸை வச்சு சில இது பண்ணலாம். பெயிண்ட்ஸை வச்சு எப்படி பண்ணலாம், ஃபாரினில் ஒரு சேனல் இருக்குது, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெயிண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து புல்லட்டால் சுடுறாங்க, அது வந்து ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. அப்படியேவும் அந்த புல்லட் போய் அந்த பெயிண்ட் அடித்து தெரிக்கிறது இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது. அப்படி ஒரு சேனல் வச்சு அதை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. அப்புறம் கிட்ஸ் ரைம்ஸ் சேனல், ரைம்ஸுக்கெல்லாம் லாங்குவேஜே கிடையாது, அதனால் கார்ட்டூனுக்கெல்லாம் லாங்குவேஜ் கிடையாது. எப்படி மிஸ்டர் பீன் வீடியோஸை எல்லா மக்களும் பார்க்குறாங்க, ஏன்னா அவர் வந்து பேசி பெருசாக இது பண்ணுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சம் பேசினாலும் 98% ஆஃப் த வீடியோஸ் வந்து பேசாமையே அவர் கன்வே பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் வந்து
சில ஐடியாஸ் உங்களால் அப்படி பேசாமல் பண்ண முடியும் அப்படின்னா. ஸோ வுட் ஒர்க்ஸு, பெயிண்ட்டு, அப்புறம் ஈவன் ஸ்டிச்சிங் கூட பேசாமல் நிறைய பேர் மியூசிக்கை வச்சே பண்ணுறாங்க, அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான், அவங்களுக்கும் வியூஸ் வருது. அப்புறம் இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குங்க, டக்குன்னு வரமாட்டேங்குது. ஃபுட்டு, ஃபுட்டு மேக்கிங்லாம் கூட பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ அந்த ஆட்டோமொபைல் பார்ட்ஸை கலட்டி மாட்டுறது, இல்லை ஒரு டிவைஸை சில பேர் வந்து சொல்லி புரிய வைப்பாங்க, சில பேர் சொல்லாமல் அதை பண்ணியே புரிய வச்சுருவாங்க, கடை 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 கடனை. அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஹேக்ஸ், லைஃப் ஹேக்ஸுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், குவாலிட்டியாக அதை கன்வே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கன்வே ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வீடியோவில் கன்வே பண்ணணும். நிறைய இடத்துல வந்து அதை ப்ராப்பராக கன்வே ஆகாமல் தான் அது லேக் ஆகும். ஸோ கன்வே பண்ணுங்கள், நீங்களும் ஒரு பெரிய க்ரியேட்டராக நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.